அரசுக்கு நேரடி குடிமக்கள் என்பது யாரும் கிடையாது. இந்திய அரசுக்கு நேரடி வருமானம் கிடையாது. மாநிலங்களில் பல்வேறு தேசிய இனங்களில் மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறது தான் இந்திய அரசு வசூல் பண்ணுது. இதில் வந்து எங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் வசூல் பண்ணிட்டு போகிறீங்க, அதில் எங்களுக்குரிய பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து பறிக்கப்பட்ட நிதியை மீட்கிறது தான். உங்களுக்கே அது மக்கள் தனியாக ஒரு ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அரசு வசூலித்து எடுத்துக்கொண்டு போனால் அதில் திரும்ப வருவது 29 காசு மட்டும்தான். இதே உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் அங்கே வசூலாகி உத்தரப்பிரதேசத்துலேருந்து இந்திய அரசு எடுத்துக்கிட்டு போனாக்க அவங்களுக்கு திருப்பி வர்றது 2 ரூபாய் 73 காசு. அப்புறம் எதுக்கு மாநில அரசு வச்சுட்டு இருக்கீங்க? நகராட்சியை விட மிக மோசமாக கொண்டு போயிட்ட மாநில அரசு. இதெல்லாம் சேர்த்து பேசணும்ல. இதை பேசுவதற்கு இன்றைக்கு தமிழ் தேசியம் மட்டும்தான் இருக்குது ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் இராணுவம், நாணய அச்சடிப்பு, வெளிநாட்டு தூதரகம் இந்த மாதிரி போதும். வேறு எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துரு. அதுக்கு மேலே உனக்கு எதுக்கு அதிகாரம்? ஒரு சொந்த தேசத்தை நடத்தக்கூடிய தகுதி உள்ள இனம் தமிழ் இனம். அப்படி பல இனங்கள் இந்தியாவில் இருக்குது. ஒரு சொந்த தேசம் இருந்தால் நமக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்று காந்தியடிகள்